நம்ம எல்லாருமே நியூக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நியூக் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிஸ்மோஸ் இருக்குது. நான் ஒரு சில கிஸ்மோஸ்லாம் வந்து நம்மளே கிரியேட் பண்ண முடியும். ஒரு சில கிஸ்மோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நம்ம ஈஸியாக எடுத்து ஒர்க் பண்ணலாம். அந்த கிஸ்மோஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நியூக்பீடியா அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த ஃப்ரீயில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு நியூக்பீடியா அப்படிங்கிற வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். நியூக்பீடியா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூக் பேஸ்ட் வெப்சைட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சாஃப்ட்வேருக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அதில் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிஸ்மோஸ் அண்ட் பிளக்கின்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தேவையானது என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலாக வந்து வீட்டில் ஒர்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ஆஃபீஸ் அண்ட் வீடு. யாரெல்லாம் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வீட்டில் ஒர்க் பண்ணுற டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியும். நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிஸ்மோஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம மேனுவலாக பண்ற ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆட்டோமேஷன் பண்ணி நிறைய கிஸ்மோஸ் ரெடி பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அதிகமான டைம் சேவ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட தெரியாது. பட் ஆனால் நீங்கள் நியூபிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய கிஸ்மோஸ் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நாங்களாம் வந்து ஃப்ரெஷர்ஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் வரைக்கும் நியூபிஆர்ங்கிறது நிறையவே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நியூபிஆர் எப்படினு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நியூபிஆரோட வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இதனாலும் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபில்டர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்க 226 ஃபில்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நோட்ஸுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்கன் ஷேப்ஸாக இருக்கட்டும் சரி, ஃபில்லர், மோஷன் பிளர். ஸோ நார்மலாக வந்து மேனுவல் மோஷன் பிளருக்கும் சரி, இந்த ஏஇ மோஷன் பிளருக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளக்கின்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான பிளக்கின்ஸை வந்து நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய கிஸ்மோஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து. ஸோ ஒரு சில பர்டிகுலர் கிஸ்மோஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? அது வந்து நியூ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த நியூக்கில் வந்துட்டு நார்மலாக இந்த ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பைக் இருக்குது, இப்போ நம்ம வந்து ப்ரெப் பண்ண போகிறோம், இந்த ஹெல்மெட் ரிமூவ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நம்ம யூஸாக என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு பெயிண்ட் நோட் போடுவோம். பெயிண்ட் நோட் போட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கலர் ஃபில் பண்ணுவோம், ஓகே இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணி தான் வந்து மேனுவலாக பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நார்மலாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இது பதிலாக ஒரு நோடு நான் வந்து டவுன்லோட் பண்ணேன் நியூபிஆர்ல இருந்து, என்ன அப்படின்னா பிஎக்ஸ்எஃப் ஃபில்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜை கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு ரோட்டோ போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இங்கே ரோட்டோல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ இந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வியூ பண்ணுறேன். இங்கே வந்து வித்து கேட்குது, எனக்கு வந்து இந்த கலர்ஸ் ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த வித்தை வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு இங்கே எனக்கு வேண்டாம் அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி ஈஸியாக. ஸோ நார்மலாக வந்து பிக்சல் ஃபிளட்ஜர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளைன் கலர்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வந்து மர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே வந்து கலர்ஸ் ஃபில்லப் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஒன் ஆஃப் தி கிஸ்மோஸ். இந்த கிஸ்மோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது பார்த்தீங்களா பிக்சல் ஃபிளட்ஜர்னு சொல்லிட்டு. இதில் இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. நார்மலாக கில் ஸ்பில்லாம் நிறைய இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கில் ஸ்பில் யூஸ் பண்ணுவாங்க, டிஃபோகஸ் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய இது இதுலேருந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா இங்கேலாம் வந்து நியூபிஆர் அதில் தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ உங்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் நியூ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து நியூபிஆர் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நெட்ல பெரிய பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுலேருந்து கிஸ்மோஸ் டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம வந்து இன்டர்னலாக சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. ஸோ அதனால் அதே ரிப்பீட்டாக நான் சொல்ல விரும்பலை, ஓகேங்களா? ஸோ நீ நான் அதை நீங்கள் பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து நீ நியூ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நியூபிஆரோட தெரிஞ்சுக்கோங்க. அதில் நிறைய பிளக்கின்ஸ் இருக்குது, நீங்கள் கேள்விப்படாத நிறைய பிளக்கின்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அந்த பிளக்கின்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பிளக்கின்ஸை மட்டும் யூடியூப்பில் போட்டு இந்த பிளக்கின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த பிளக்கின்ஸை வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். பிளக்கின்ஸ் மட்டும் இல்லை, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்ட் தான் வந்து கிரியேட் பண்ணி போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பிக்சல் ஃபில்டர் பார்க்குறேன், இது வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது.
இது எல்லா ஆர்டிஸ்டாலையும் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த பிக்சல் ஃபில்டரில் வந்து நீங்கள் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்என் இருக்குல்ல, ஷோ த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாலுமே இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நார்மல் நோட்ஸ் தான், ஷஃபுல்லாக இருக்கட்டும் சரி, ட்ரான்ஸ்ஃபார்ம், இதெல்லாம் வந்து அவங்க கிஸ்மோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒர்க்கேஜ் ஆகுது. இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு ஒரே ஒரு நோடாக அது இருக்காது. ஸோ நார்மலாக நம்ம பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ நோட், இதுதான் ப்ராசஸ், யூஷுவல் ப்ராசஸ்ஸே. ஸோ அந்த ப்ராசஸை மேக் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிஸ்மோவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இதுவரை நியூபிடியா யூஸ் பண்ணதில்லையோ மறக்காமல் ஜஸ்ட் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டவுன்லோட் பண்ணுறப்ப ரெஜிஸ்டர் பண்ண தான் டவுன்லோட் பண்ண முடியும், இல்லைனா டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நியூபிடியாவில் போய் பாருங்கள் என்னென்ன கிஸ்மோஸ் புதுசாக வந்துருக்குது, யாரெல்லாம் அப்லோட் பண்ணிருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல நாலேஜாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.